வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசு என்னும் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்போடு கூட இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நீங்கள் அநேகர் இதில் பங்கேற்று ஆன்சர் பண்ணுறீங்க. ஆன்சர் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க, நம்ம வழக்கம் போல் முதல்ல வந்து நேற்றைய கேள்விக்கான ஆன்சர் நாம் தெரிஞ்சுக்கலாம். அதைத் தொடர்ந்து இந்த நாளுக்கான கேள்வியை நாம் பார்க்கலாம். வாங்க, நேற்று வந்து நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம்னா, இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய டேஷ் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். இதுக்கு மிகச்சரியாக ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆன்சர் வந்து கொர்னேலியோ. கொர்னேலியோன்ற ஆன்சரை நீங்கள் நிறைய பேர் மிகச்சரியாக கமெண்ட் பாக்ஸில் அனுப்பியிருந்தீங்க. ஸோ ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. நேற்று வந்து ஒரு புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதனால் வந்து இன்றைக்கி வந்து என்ன கேள்வி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இந்த கேள்வி இருக்கும். நான் வந்து இந்த நாளுக்குரிய கேள்வியை பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலிருந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். வாங்க, கேள்வி என்னன்றதை பார்க்கலாமா? இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். திரும்ப வாசிக்கிறேன், எதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அந்த எதைன்ற இடத்துல தான் அதுக்குரிய ஆன்சர் இருக்குது. இது வந்து ஒரு பழைய ஏற்பாட்டில் வருகின்ற ஒரு வசனம். ஸோ இதை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இது வந்து நான் உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன், எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகளில் நான் எடுத்துருக்கிறேன். நீதிமொழிகளில் இதற்குரிய ஆன்சர் இருக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இதற்குரிய ஆன்சர் இருக்கிறது. கேள்வியை நான் மீண்டுமாய் நான் வாசிக்கிறேன், எதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். இதுதான் இந்த கேள்விக்கு. ஸோ இந்த நாளுக்குரிய கேள்வி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? உடனே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு புதிய கேள்வியோடு நான் உங்களை சந்திக்கப் போகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.